ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு தரப்போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியினுடைய ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 12 டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேஸ் ரெண்டு ஃபேஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸாம் வந்து வச்சு கேண்டிடேட் தன்னார்வலர்களையும் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு திரும்பவும் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதால மறுபடியும் வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்க இல்லைங்களா, ஸோ அவங்க எல்லாருக்குமே மறுபடியும் இப்போது எக்ஸாம் வைக்க போகிறாங்க, திறனறிதல் தேர்வு. அதே போல் தான் நான் முன்னாடியே வீடியோவில் நிறைய போட்டிருப்பேன், திறனறிதல் தேர்வு, குழு உரையாடல், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைனிங் சொல்லிவிட்டு. ஸோ அதே ப்ராசஸ் தான். இப்போ அப்ளை பண்ண எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்துட்டு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணுன்றதுக்காக கூப்பிட்டுட்ருக்காங்க கால் பண்ணி. ஸோ உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்க வந்துட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ கால் பண்ணி எந்த இடத்துல எக்ஸாம், எத்தனை மணிக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ட்ரைனிங்க்கு வந்துட்டு உங்களை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. எக்ஸாம் முடித்த உடனே வந்துட்டு ஒரு சில இடத்துல ட்ரைனிங்க்கு கூப்பிட்ருவாங்க, சில இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம், ஈவன் 1 வீக் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் கூட உங்களை வந்துட்டு ட்ரைனிங் கூப்பிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக காத்திருக்கணும். எதுக்காக வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாச்சுன்னா, முதல்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தாங்க. அதாவது ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு முதல்ல கால்குலேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்லம் தேடி கல்விக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுது. இப்போ 20 மெம்பர்ஸ்க்கு தான் ஒரு தன்னார்வலர் சொல்லியிருந்தாங்க. 20 மெம்பர்ஸை தாண்டி போகிறப்ப அவங்களுக்கு இன்னொரு ஒரு தன்னார்வலர் வந்துட்டு தேவைப்படுறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் ஊரில் ஒரு தன்னார்வலர் இருந்தாலுமே கூட ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக ால மறுபடியும் வந்துட்டு ஒரு சில தன்னார்வலர்கள் வந்து தேவைப்படுவாங்க. அதனால தான் வந்துட்டு மறுபடியும் ஒரு பேட்ச் போட்டு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டே பேட்ச், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே பேட்சும் போடுறதுக்கு, ஏன்னா கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டும் வரணும், அண்ட் அதே மாதிரி 5 o'clockலாம் வந்துட்டு இளம் தேடி கல்வி அட்டன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்த உடனே உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு இன்னொரு பேட்ச் வந்து நடக்குது. அந்த 12 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்துட்டு மறுபடியும் ஒரு பேட்ச் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ திரும்பவும் எக்ஸாம் வைப்பாங்க, அண்ட் குழு உரையாடல் குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கும் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருமே வந்துட்டு அலர்ட்டாக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.